இப்போல்லாம் மொபைல் ஃபோன் தொலைவு ரொம்ப சாதாரணமாக போச்சு. இப்போ தொலைஞ்சு போனதுக்கப்புறம் அந்த உள்ள சிம் கார்டை வந்து நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. அந்த மிஸ்யூஸ் பண்ணாமல் நம்ம எப்படி அதை ரெக்கவர் பண்ணுறது இல்லைனா பிளாக் பண்ணுறது அப்படின்னு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிளாக் மட்டும் இல்லை, அந்த பிளாக் பண்ண நம்பரை திரும்ப எப்படி வாங்குறதுங்கிற சேர்த்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நான் வளவலாம் இருக்காமல் என்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அதை மட்டும் தான் உள்ளே சொல்லியிருக்கேன். குயிக்காக சொல்கிறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு மொத்தம் ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து நம்ம டயல் பண்ணி கஸ்டமர் கேர் கிட்ட கேட்டு அப்புறம் பிளாக் பண்ணுறது, இல்லைனா ஜியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு அதற்கான இன்ஃபர்மேஷனை கொடுத்து பிளாக் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம டயல் பண்ணி எப்படி பண்ணால் பார்க்க போகிறோம். இதுக்கான டயல் நம்பர் என்ன, 1800-88-99999. இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு தமிழா இங்கிலீஷாக சூஸ் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் எந்த லாங்குவேஜாக சூஸ் பண்ணிட்டு உள்ளே போங்க. அதுக்கப்புறம் அதை தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லுவாங்க. இதில் வந்து நீங்கள் நம்பரை பிளாக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க, நம்பர் ஃபிஃப்த்துலேயோ சிக்ஸ்த்துலேயோ கொடுப்பாங்க. அதை நீங்கள் சூஸ் பண்ணி உங்கள் இன்ஃபர்மேஷனை டைரெக்டாக அவங்கள்ட்ட சொல்லலாம். சொல்கிறதுக்கப்புறம் அவங்க வந்து நம்பரை பிளாக் பண்ணலாம். இதில் பிளாக் மட்டும் இல்லாமல் அந்த பிளாக் பண்ணதுக்கப்புறம் அந்த பிளாக் செஞ்ச நம்பரை வந்து நம்ம திரும்ப கூட வாங்கிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. நம்ம அவங்கள்ட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது இதை வெரிஃபை பண்ணிட்டோம்னா அதே நம்பர் நம்ம மற்றவங்க வாங்குறதுக்கு முன்னாடி நம்மளே ஈஸியாக வாங்கிக்க முடியும். சரி, நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். இது வந்து ஜியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் பண்ணணும். மற்ற ஃபேக்கான வெப்சைட் எதுவும் யூஸ் பண்ணாமல் அவங்க அஃபீஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அந்த ஜியோ நம்பருடன் வாங்கும்போது ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்போம். அந்த மெயில் லிங்க் பண்ணி வச்சுருக்கோம். அந்த மெயில் ஐடி, அந்த மெயில் ஐடியும் அவரோட பாஸ்வேர்டையும் நம்ம போடும்போது லாகின் ஆகிடும். லாகின் ஆனதுக்கப்புறம் உள்ளே போங்க. அங்கே செட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை போய் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்து சஸ்பெண்ட் அண்ட் ரெசியூம் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து சஸ்பெண்டுங்கிற ஆப்ஷன் அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா சஸ்பெண்ட்னா என்ன, இடி நிற்கும் கொஞ்ச நாளைக்கு அந்த நம்பரை பிளாக் பண்ணி வைக்கிறது. அதாவது சஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த நம்பரை மற்ற யாரும் யூஸ் பண்ணாமல் பிளாக் பண்ணி வைக்கிறது. மற்ற யாரும் யூஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் அவங்க ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க, அந்த டைம் வரையும் தான் இருக்கும், அதுக்கு மேலே அது ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் அந்த நம்பர் நமக்கு திரும்ப அந்த ஃபோன் கிடைச்சாலோ நம்ம வந்து ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அந்த ஜியோட அஃபீஷியல் ஸ்டோரில் போயிட்டு நம்ம வந்து இந்த நம்பர் வந்து நீங்கள் திரும்ப கொடுங்க அப்படின்னு கேட்டால் அவங்க கொடுத்துருவாங்க. இதாங்க அந்த ரெண்டு சிம்பிள் டெக்னிக், ரெண்டையும் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி உங்களுக்கு சப்போஸ் பிளாக் பண்ணுற நிலைமை வந்துச்சுன்னா இந்த மெத்தட் ரெண்டையும் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இன்னும் நல்லபடி சந்திக்கிறேன் உங்களுக்கு. டிஜே காய்ஸ், பாய்.